ஹே வித்துலா, உன்னோட ரூம் செமையா இருக்கு, நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கு, நீ படிக்கிறியா? ஆமா ஆஷிக், இதெல்லாம் என்னோட புக்ஸ் தான், நான் தான் வச்சிருக்கேன், உனக்கு வேணுமா படிக்கிறதுக்கு? நம்மளுக்கு எல்லாம் எனக்கு புக்கு தேவை படிக்கிறதுக்கு? நான் சும்மா கேட்டேன், புக்கெல்லாம் அடுக்கி வச்சிருக்கேன் ராக்ல, அதனால கேட்டேன். என்ன ஷர்மி பப்பு அமைதியா இருக்கீங்க, என்னாச்சு? எங்க வீட்டுக்கு வந்து யாரும் விளையாட மாட்டேங்கிறீங்க. அவங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்கிறதே நல்லதுதான். அவங்க ரெண்டு பேரும் வாய திறந்தாங்க, தேவையில்லாத பிரச்சனை சண்டை தான் வரும். அவங்க அமைதியாவே இருக்கட்டும். நான் சொன்னல வித்துலா, இவங்க வாய திறந்தாலே தேவையில்லாத பிரச்சனை வரான்ட்டு வெறும் அவன் உம்மான்னு சொன்னதுக்கே ஷர்மி வந்து உம்மா கொடுத்துறியான்ட்டு ரொம்ப சண்டை எல்லாம் பண்ணி பேச்செல்லாம் பேசுறா. என்னோட தப்பு தான், நான் வந்து உங்களை பேச சொன்னது என்னோட தப்பு தான். நான் வாய முடிக்கிட்டே இருந்தப்பா. சரி வாங்க, எல்லாரும் நம்ம போய் கலர் பண்ணலாம். ஓகே வித்துலாக்கா, நம்ம எல்லாம் கலர் பண்ணலாம். ஓகே வித்துலா, நானும் கலர் பண்றேன் உங்க கூட சேர்ந்து. என்னாச்சு ஷர்மி, ஏன் இப்படி உன் முகத்தை வச்சிருக்க? போச்சு போ வித்துலா, நீ தேவையில்லாம அவளை நோண்டி விட்டுட்ட. அவ அழ போறா, என் அம்மா கிட்ட சொல்ல போற, என் அம்மா செம்ம அடி அடிக்க போறாங்க என்னையும் அவளையும். அவளே செம காண்ட்ல இருக்கா, நீ வேற ஏன் பப்பு பேசுற? அமைதியா இரு. சரி வித்துலா பாப்பு, நான் போய் சாப்பிட்டுட்டு அந்த சர்மியை இழுத்துட்டு வரேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம்.